சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். நெல்லை மாவட்டம் களக்காட்டில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரக்கல் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜு கிருஷ்ணாவிடம் கேட்டலாம். ராஜு, யாருகிட்ட இருந்து இந்த வைரக்கல்ல பறிமுதல் செஞ்சிருக்காங்க? சம்பவம் குறித்து காவல்துறையினர் என்ன சொல்றாங்க? மணிமாறன், அதாவது நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் வைரக்கல் நடமாட்டம் இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தனிப்படையினர் வந்து தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். அப்போது களக்காடு அருகே உள்ள மஞ்சுவிளை பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரும் மற்றும் சுனில்குமார் என்பவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தினர். அப்போது வேல்முருகன் என்பவருடைய வீட்டில் சுமார் 1/2 கிலோ எடை கொண்ட ஒரு வைரக்கல் இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்து அவர்களிடமிருந்து அந்த வைரக்கல்லை போலீசார் பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். தற்போது போலீசார் விசாரணை நடத்தியதில் இந்த பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய களக்காடு பகுதியில் அடிக்கடி வைரக்கற்கள் திருடப்படுவது, மலைப்பகுதியில் இருந்து வைரக்கற்கள் திருடப்படுவதாகவும் எடுப்பதற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஏராளமானோர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்போது இப்படி ஒரு வைரக்கல் கிடைத்திருப்பது போலீசாருக்கு ஒரு மிகப்பெரிய விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து இது வனத்துறைக்கு சொந்தமான வைரக்கல் என்பதால் இந்த வைரக்கல்லை போலீசார் வனத்துறையினரிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டனர். தொடர்ந்து களக்காடு வனத்துறையினர் அதனை பெற்று இது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ராஜு. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.